மக்களுக்கு தங்கள் தேசிய இனங்களுக்கு சுதந்திரத்தை தேடிக் கொள்ள ஆரம்பித்ததன் விளைவாக 1905 ஆகஸ்ட் 13 அதுவரை ஒன்றாக இருந்த ஸ்வீடனிலே இருந்து நார்வே பிரிந்து செல்வதற்காக ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தியது. 100% நார்வே பிரிந்து செல்லும், நார்வே ஸ்வீடன் நாட்டிலிருந்து பிரிந்து செல்லும் என்று முடிவெடுத்தார்கள். 1944 May 22-23 ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு, டென்மார்க்கின் பிடியிலே இருந்து விடுபட வேண்டும் என்று ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு. To exercise the right of self-determination, சுயநிர்ணய உரிமையை நிலைநாட்டுவதற்காக ஐஸ்லாந்திலே பொது வாக்கெடுப்பு. 98% மக்கள் ஐஸ்லாந்து தனியாக பிரிந்து செல்ல வேண்டும், டென்மார்க்கிலே இருந்து தனிநாடாக வேண்டும் என்று அவர்கள் வாக்களிக்கிறார்கள். வரலாறு விசித்திரங்களை மேலும் சந்திக்கிறது. அதே டென்மார்க்கின் பிடியிலிருந்து என்கின்ற ஒரு தீவு தனியாக பிரிந்து செல்ல அவர்கள் முடிவெடுத்து பொது வாக்கெடுப்பு நடத்துகிறார்கள். சுதந்திர தமிழீழத்துக்காக இப்படி அடிவயிற்றிலே இருந்து குரல் கொடுக்கிறானே, இதெல்லாம் நடைமுறையிலே சாத்தியமா என்று நினைப்பவர்களுக்காக இந்த வாதத்தை வைக்கிறேன். இந்த ஃபாரோ தீவினுடைய மொத்த ஜனத்தொகை 11,146 பேர், மொத்த ஜனத்தொகை. அங்கே பொது வாக்கெடுப்பு நடக்கிறது. தனி நாடாக பிரிந்து செல்ல வேண்டும், ரைட் ஆஃப் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வைத்து. 1946 மே திங்களிலே, என்னுடைய அன்புக்குரியவர்களே, 11,146 வாக்குகள் மொத்த வாக்காளர்கள், அந்த ஜனத்தொகை அந்த வாக்களிப்பிலே, பொது வாக்கெடுப்பிலே, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே நடத்தப்பட்ட அந்த பொது வாக்கெடுப்பிலே 5,656 பேர் தனியாக பிரிந்து செல்ல ஓட்டு போடுகிறார்கள். 5,490 பேர் நாங்கள் பிரிந்து செல்லக்கூடாது, நாங்கள் டென்மார்க்கோடு இருப்போம் என்று ஓட்டு போடுகிறார்கள். 49.75% டென்மார்க்கோடு இருக்க வேண்டும் என்று ஓட்டு போடுகிறார்கள். 50.25% தனி நாடாக போக வேண்டும் என்று ஓட்டு போடுகிறார்கள். டென்மார்க் ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது தனி நாடாக அந்த சின்னஞ்சிறு தீவு. 11,116 மக்களை கொண்ட தொகை கொண்ட நாடு இன்றைக்கு ஒரு தனி நாடு ஆகிவிட்டது. நடந்தது 91 டிசம்பரில் கோர்பச்சேவ் விலக நேர்ந்தது. தேசங்கள் புதிதாக மலர்ந்தன, 15 நாடுகள் ஆகின. ஆம், 1991 ஜார்ஜியா தனி நாடாயிற்று, 99% பொது வாக்கெடுப்பு. இட் வாஸ் டிசைடட் பை ரெஃபரண்டம், சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையிலே ரெஃபரண்டம். ஆம், பாருங்கள், ஒவ்வொரு தேசமா, ஸ்லோவேனியா பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு, குரோசியா 91 பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு, மாசிடோனியா, ஆம், கிரேக்கத்தின் அலெக்சாண்டர் பிறந்த இடம் அல்லவா, அது 91 பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. இப்படி வரிசையாக வருகிற பொழுது 92 ஹெர்சகோவினா போஸ்னியா, அது பொது வாக்கெடுப்பிலே தனி நாடு. 93 600,000 மக்களையே கொண்ட எரித்திரியா பொது வாக்கெடுப்பிலே 98% மக்கள் நாங்கள் தனி தேசமாக போக வேண்டும் என்று ஓட்டு போட்டதன் மூலமாக 600,000 மக்களை கொண்ட எரித்திரியா தனி நாடு. 94 மால்டோவா ருமேனியாவின் பிடியிலிருந்து தனி தேசமாக போகிறோம் என்று சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் பொது வாக்கெடுப்பிலே மால்டோவா தனி நாடு. 99 ஆகஸ்ட் 31 கிழக்கு தைமூர் இந்தோனேசியாவின் பிடியிலே இருந்து பொது வாக்கெடுப்பில் 78.5% மக்கள் ஆதரித்ததனால் அது தனி நாடு. 2006 மாண்டினீரோ பொது வாக்கெடுப்பு, தனி தேசமாக போவதா இல்லை அந்த பொது வாக்கெடுப்பு, மயிரிழையிலே வெற்றி பெற்றது, நூலிழையிலே வெற்றி பெற்றது. ஆம், 55% வாங்கினால்தான் வெற்றி பெறும் என்று வரையறுக்கப்பட்டதால் 55.4% வாக்குகளை பெற்று அது தனி நாடாக உதயமாயிற்று. மாண்டினீரோ தனி நாடாயிற்று. இதோ நேற்றைக்கு முன்தினம், இது 2013, நேற்றைக்கு முன்தினம் 2011 தெற்கு சூடான் 1,00,000 உயிர்கள் பலியிடப்பட்ட பிறகு, ரத்தம் ஆறாக ஓடியதற்கு பிறகு, ஆயுத புரட்சி நடந்ததற்கு பிறகு, இனி பொருளாதார ரீதியாக தெற்கு சூடான் தனி தேசமாக இருக்க முடியாது,
வடக்கு சூடானை அண்டித்தான் பிழைக்க வேண்டும், இவர்கள் பூகோள ரீதியாக பொருளாதாரத்தில் தனிதேசம் ஆக முடியாது என்ற வாதங்களை எல்லாம் உடைத்து நொறுக்கிவிட்டு தெற்கு சூடான் தனி நாடாகிவிட்டது. இந்த கட்டத்தில் தான் ஐநா சபையை முதல் முதலாக நான் பார்த்தேன். 84 நான் வெட்டிலே நியூ ஜெர்சியிலே ஈழத்தமிழர் மாநாட்டிலே கலந்து கொள்ள சென்ற நான் ஏக்க பெருமிச்சோடு கவலை நிறைந்த கனத்த இதயத்தோடு ஏக்க விழிகளோடு இந்த ஐநாவின் கட்டிடத்துக்கு முன்னாலே நடக்கிற போது இத்தனை தேசங்களின் கொடிகளையும் பார்க்கிறேன். தரணியில் தமிழனுக்கென்று தேசம் இல்லையே. உலகத்துக்கு நாகரிகத்தை, பண்பாட்டை, அறத்தை, நெறியை, மானத்தை கற்றுக் கொடுத்த, உலக நாடுகளெல்லாம் வணிகம் செய்த, வீரத்தால் சிறந்த, இன்றைக்கு உலகத்தின் ஒரு பகுதியில் நாதியற்று செத்துக் கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு தேசம் இல்லையே என்று நான் கவலைப்பட்டேன். ஏரித்ரியாவிலே 93 ஏப்ரலிலே பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் தனி நாடாக அங்கீகரித்து விட்டது, உலகம் அங்கீகரித்து விட்டது, ஐநா அங்கீகரித்து விட்டது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, நாளைய உலகத்தில் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்ற இளைஞர் கூட்டத்திற்கு, மாணவர் சமுதாயத்துக்கு இந்த பின்னணியை வைக்கிறேன். இத்தனை நாடுகள் பிரிந்திருக்கிறதே, நான் கேட்கிறேன், ஸ்லோவேனியாவிலே பாலியல் கொடுமை நடந்ததா? குரோசியாவிலே இனப்படுகொலை நடந்ததா? மால்டோவாவிலே இனப்படுகொலை நடந்ததா? இத்தனை நாடுகள் பிரிந்து சென்றனவே, நார்வே, ஐஸ்லாந்து, பரோதீவுகள், எதுவும் நடக்கவில்லையே. அவர்கள் நாங்கள் எங்கள் மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிற தனி இனம் என்று சுதந்திர தேசங்களாக அவர்கள் பிரிந்து போய்விட்டார்களே. புதிய புதிய தேசங்கள் உலகத்திலே மறந்து விட்டனவே. இதைவிட 1000 மடங்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறதே. ஈழத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே. நீங்கள் 48 பிப்ரவரி 4 யூனியன் ஜாக் கொடியை அகற்றி வெளியேறினீர்கள். எங்கள் மக்களை காவு கொடுத்தீர்கள். என்னுடைய அன்புக்குரியவர்களே, இதோ இந்த ஆண்டு பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறிவிட்டது. ஆச்சரியப்படுவீர்கள். ஸ்காட்லாந்து தனியாக தேசமாக போக வேண்டும் என்று பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு பிரித்தானிய பாராளுமன்றம் சட்டம் நிறைவேற்றியிருக்கிறது. அடுத்த வருடம் பொது வாக்கெடுப்பு. ஸ்காட்லாந்து மக்கள் என்ன பிரித்தானியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா? இன்றைக்கு வில்லியம் வாலஸ் வாளை உருவிய காலம் வேறு. ராபர்ட் புரூஸ் 6 முறை தோற்று 7வது முறை சிலந்தியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டவனாக படையெடுத்து பிரித்தானிய படைகளை தோற்கடித்து ஸ்காட்லாந்து தனியரசை நிறுவிய காலம் வேறு. இன்றைக்கு ஸ்காட்லாந்து மக்கள் ஒரு பாராளுமன்றம் அமைத்துக் கொண்டு பிரித்தானிய மக்களோடு சம உரிமை உள்ள மக்களாக, வித் ஆல் டிக்னிட்டி அண்ட் ஹானர், வித் ஈக்குவல் ரெஸ்பெக்ட், வித் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வாழ்கிறார்களே. அவர்களுக்கு தனி நாடு. நான் உலகத்தின் மனச்சாட்சியின் கதவுகளை தட்டுகிறேன். எங்கள் இனம் அழிக்கப்படுகிற போது, எங்கள் இனம் கருவறுக்கப்படுகிற போது, எங்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டதற்கு பிறகு, லட்சக்கணக்கானவர்கள் பட்டினி போட்டு கொல்லப்பட்டதற்கு பிறகு, மருத்துவமனைகளில் இருந்தவர்கள் கொல்லப்பட்ட பிறகு, மருந்தின்றி செத்த பிறகு, 7 அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத பலத்தை கொண்டு எவராலும் ஜெயிக்க முடியாத விடுதலை புலிகளின் படையை போரிலே பின்னடை செய்வதற்கு ஒரு வல்லரசாகிய இந்தியா ஆயுதம் கொடுத்து உதவிய பிறகு, இன்றைக்கு அழுகையின் குரல் கேட்கிற பொழுது, தமிழர் தாயகத்தில் சிங்களவன் குடியேற்றம் நடக்கிற பொழுது, எங்கள் கோயில்களிலே அவன் சிங்கள பௌத்த விகாரங்களை கட்டுகிற பொழுது, எங்கள் பெயர்களை அழிக்கிற பொழுது, எங்கள் கல்லர்களை இழித்து விட்டு சிங்கள மொழியை எழுதுகிற போது, என் அன்பர்களே, உங்கள் பாட்டனுக்கு 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 பாட்டன் வேலும் வாழும் தாங்கி மரக்கிழங்கில் சென்று ஜனநாயக மங்களத்தை அமைத்து பராந்தகன் காலத்திலே இருந்து அந்த ஈழத்துக்கு சென்று தமிழரின் வீரத்தை நிலைநாட்டிய பெருமக்களின் வழிவந்த வம்சாவளிகளே, உங்களை கேட்கிறேன், இவ்வளவு காலத்துக்கு பிறகு ஸ்காட்லாந்து தனி நாடாக போக வேண்டும் என்று பொது வாக்கெடுப்பு. அதைவிட சொல்லுகிறேன் தோழர்களே, 212,000 பேர், 52,000 பேர் இருக்கின்ற நியூ கலிடேனியா என்கிற நாடு, அது பிரெஞ்சு ஆதிக்கத்துக்குள் இருக்கிற பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய நாடு. ஆஸ்திரேலியாவிலும் சற்று தொலைவிலே அங்கே பொது வாக்கெடுப்பு. மொத்தமே 252,000 பேர் ஜனங்கள். பொது வாக்கெடுப்பு நடக்க போகிறது. 2014-19 ஐநா அறிவித்திருக்கிறது அவர்கள் சுதந்திர தேசமாக இருப்பதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்தப்போகிறது. நியூ கலிடோனியா, அடுத்து போகன்வில்லே என்கின்ற பூக்களை சொல்கின்ற மரத்தின் பேர், அப்படி ஒரு தேசம் அது. நியூ கனியாவின் ஆதிக்கத்துக்குள் இருக்கிறது. மொத்த ஜனத்தொகை 150,000 பேர்.
மொத்த ஜனத்தொகை. அங்கே பொது வாக்கெடுப்பு நடத்த போகிறது. எப்பொழுது? 2015 2020 ஐநா அறிவித்திருக்கிறது. அப்படியானால் 1975 தந்தை செல்வா அவர்கள், எங்களுக்கு நீ உரிமை மறுக்கப்படுகிறது, எங்கள் மக்கள் இனி உங்களோடு சேர்ந்திருக்க முடியாது, எங்களை நசுக்குகின்றீர்கள், நாங்கள் ரோமானிய அடிமைகள் அல்ல, நாங்கள் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம். 76 அனைத்து தமிழ் அமைப்புகளையும் பன்னாக வட்டக்கோட்டையில் கூட்டினார். May 14, 1976 அதுதான் மிக பிரசித்தி பெற்ற வட்டக்கோட்டை பிரகடனம். நான் கேட்கிறேன், 77 பொது தேர்தல், 19 இடங்களில் தந்தை செல்வா வழிகாட்டிய பாதையில் அவர் சொன்னார், இனி இளைஞர்கள் முன்னெடுத்து செல்லட்டும் என்றார். அந்த தேர்தலில் சுதந்திர தமிழீழத்தை முன்வைத்து தமிழர் விடுதலை கூட்டணி தேர்தலை சந்தித்தது. 19 இடங்களில் 18 இடங்களில் ஜெயித்தது. 90 விழுக்காடு மக்கள் சுதந்திர தமிழீழத்தை ஆதரித்தார்கள். தட் வாஸ் த ரெஃபரண்டம். பொது வாக்கெடுப்பு கேட்கிறார் அல்லவா, நாங்கள் 92 அவன் பொது வாக்கெடுப்பை நடத்தினான் அல்லவா, இந்த ஜார்ஜியாவிலிருந்து பிரிந்து செல்வதற்கு சவுத் ஒசேட்டியா பரிசீலிக்கிறது அல்லவா, பொது வாக்கெடுப்பை தேர்தலில் மூலம் நாங்கள் நடத்திவிட்டோம் என்று எம்சி சாக்ரா ஐநா சபையில் சொன்னார் அல்லவா, காஷ்மீர் பிரச்சனையில் தேர்தலே பொது வாக்கெடுப்பு என்றார் அல்லவா. இந்த தேர்தல் ஒரு பொது வாக்கெடுப்பு தான். 77 பொது தேர்தல், ஈழத்தமிழர்கள் 95 விழுக்காடு நாங்கள் சுதந்திர தமிழீழ தேசமாக வாழ விரும்புகிறோம் என்று பதிவு செய்த ஒரு பொது வாக்கெடுப்பு. அடுத்து 83 உள்ளாட்சி தேர்தல், விடுதலை புலிகள் கோரிக்கை விட்டனர் இந்த தேர்தலில் தமிழர்கள் பங்கெடுக்க வேண்டாம் என்று. 99% மக்கள் ஓட்டு போடவில்லை. That is also a referendum. அதுவும் பொது வாக்கெடுப்பு தான். மீண்டும் 84 நாடாளுமன்ற தேர்தல், தமிழீழ விடுதலை புலிகளின் தலைமையை ஏற்றுக்கொண்டோம் என்று அறிவித்த கட்சிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 95% 98% மக்கள் சுதந்திர தமிழீழத்தை ஆதரித்து ஓட்டு போட்டார்கள். That is also a referendum. அதுவும் பொது வாக்கெடுப்பு தான். 2005 குடியரசுத் தலைவர் தேர்தல், மீண்டும் விடுதலை புலிகள் இந்த தேர்தலை பகிஷ்கரியுங்கள், இந்த தேர்தலில் தமிழர்கள் ஓட்டு போட வேண்டாம் என்றார்கள். 99.1% ஓட்டு போடவில்லை. ராணுவ அடக்குமுறையின் மூலம் 1.21% யாழ்ப்பாணத்தில் ஓட்டை பதிவு செய்ய வைத்தார்கள். அதுவும் பொது வாக்கெடுப்பு தான். இத்தனை பொது வாக்கெடுப்புகள் ஈழத் தமிழர்களுக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் பகுதியிலே கொண்டு வந்து தன்னை பேரை குடியமர்த்துகின்றார்களே, இவ்வளவு கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கின்றதே. எனவே சுயநிர்ணய உரிமை என்பது அவர்கள் ரத்தம் சிந்தினார்கள், ஆயுதம் தாங்கினார்கள் மானத்தோடு வாழ்வதற்காக. எனவே சுதந்திர தமிழீழத்துக்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடக்கட்டும். அதற்கு முன்பாக உலகத்தில் இத்தனை நாடுகளும் இத்தனை பொது வாக்கெடுப்புகளை நடத்தியிருக்கிறதே. ஐநாவின் கதவுகளை தட்டுகிறோம், மனித உரிமை கவுன்சிலின் கதவுகளை தட்டுகிறோம். இதோடு நின்று விடாது. யாராவது ஈழத்தின் போர் முடிந்து விட்டதென்றோ, சுதந்திர தமிழீழ கோரிக்கை அது தணிந்து விட்டதென்றோ நினைத்தால் அவர்கள் வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இதை அனைத்துலக குற்றவாளி கூண்டிலே அவனை நிறுத்துகிற பொழுது சாட்சியங்களை வைப்போம். இளைஞர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். குற்றவாளி கூண்டிலே நிறுத்தி இனக்கொலைக்கு தண்டிப்பது ஒரு கோரிக்கை. இன்னொரு பக்கம் சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட்டு செட்டில்ட் கலனைசேஷன் அகற்றப்பட்டு போலீஸும் ராணுவம் அகற்றப்பட்டு சிறை பிடிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? எங்கள் பாலகுமார் எங்கே? எங்கள் பேபி இளங்குமரன் எங்கே? எங்கள் யோகி எங்கே? எங்கள் புதுமை ரத்னதுரை எங்கே? உயிரோடு இருக்கிறார்களா? கொல்லப்பட்டு விட்டார்களா? சிறை பிடிக்கப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா? அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். தமிழீழ தாயகத்தில் ராணுவம் போலீஸ் வெளியேற்றப்பட வேண்டும். உலகத்தின் கதவுகளை தட்டுகிறோம். இத்தனை நாடுகளின் வரலாற்றை அதற்காகத்தான் சொன்னேன். அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அங்கே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். Single settlement should be removed. Army and police should be sent out. There should be a referendum. அனைத்து நாடுகளின் பார்வையிலே ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அந்த வாக்கெடுப்பில் உலகத்தில் பரவி கிடக்கக்கூடிய புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள், the Tamil diaspora,
அந்தந்த நாடுகளிலே அவர்கள் ஓட்டு போட வேண்டும். கனடாவிலே இருப்பவன் அங்கே, நியூயார்க்கில் இருப்பவன் அங்கே, டப்ளின் இருப்பவன் அங்கே, ஜெனிவாவில் இருப்பவன் அங்கே, லண்டனில் பாரிஸில் இருப்பவன் அங்கே, ஆஸ்திரேலியாவில் இருப்பவன் அங்கே, அங்கே ஓட்டு போட வேண்டும். மொடாலிட்டி சுட் பி ஒர்க்ட் அவுட். என்னுடைய அன்புக்குரியவர்களை, என் வாழ்க்கையிலே ஒன்று ரெண்டு காரியங்கள் என் மனதுக்கு நிறைவு தருகிறது. இந்த ஜீவன், இந்த வாழ்க்கை, இது நீர்க்குமிழி போன்றது. என் மனதுக்கு நிறைவாக செய்ததில் பிரஸ்ஸல்ஸில் நான் வைத்த இந்த கோரிக்கை உலக அரங்கத்தில் முதல் முதலாக ஈழத்தமிழர்கள் சார்பில் இந்த கருத்து முதல் முதலாக வலு நிறுத்தியவன் அடியேன் என்ற தைரியோடு தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்திலே நிற்கிறேன். இந்த இலக்கு சரியானது என்று உலகத்தில் பரவி கிடக்கின்ற தமிழர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த இலக்கை நோக்கித்தான் செல்கிறோம். இந்த பதிவும் உரையும் இளைஞர் கூட்டத்துக்காக, மாணவ செல்வங்களுக்காக. உங்கள் ஆயுத சாலையிலே, ஒரு அம்புரா துணியிலே இதை நீங்கள் ஆயுதம் ஆக்கிக் கொள்வதற்காக. நம் பக்கம் நியாயம் இருக்கிறது, நம் குரலில் சத்தியம் இருக்கிறது, நம் நீதியின் கோரிக்கையை எவரும் இனி உலகத்தில் மறுக்க முடியாது. சுதந்திர தமிழீழ தேசம் என்பது வரலாற்று கட்டாயம் என்று ஒரு மொழி, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லவில்லை. சிங்களவனுக்கு அடிமையாக ஏன் வாழ வேண்டும், என்ன அவசியம்? இன்றைக்கு நாம் கடமை தவறினாலும் நாளை வருங்கால இளைஞர்கள் இந்த தமிழகத்தில் இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகள் வளர்கிற போது மான உணர்ச்சி உள்ளவர்களாக, கடந்த காலத்தை மறக்காதவர்களாக அவர்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள். எத்தனை குழந்தைகள், எத்தனை தாய்மார்கள், எத்தனை உறவுகள் அவர்கள் எழுப்பிய மரண ஓலம் காற்றோடு கலந்து கடல் அலைகளை கடந்து நம் நெஞ்சத்தில் தாக்கவில்லையா? வருகிற இளைஞர் சமுதாயம் இதை எண்ணி பார்க்கட்டும். எனவேதான் சுயநிர்ணய உரிமையும் பொது வாக்கெடுப்பும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல. இத்தனை தேசங்கள் மலர்ந்திருக்கின்றன என்று சொன்னேன். அந்த பட்டியலில் சுதந்திர தமிழீழ தேசமும் ஒரு தேசமாக பரிணமிக்கும் நாள் வரும். அந்த நாளையும் என் கண்களாலேயே பார்த்துவிட்டுத்தான் நான் கண்மூடுவேன் என்ற மன நம்பிக்கையோடு இந்த சந்தர்ப்பத்தை தந்த தஞ்சை வழக்கறிஞர் சங்கத்துக்கும், குளிர்காற்று பரவியிருக்கிற நேரத்திலும் என் உரையை ஊசி விழுந்தால் ஓசை கேட்கும் நிசப்தத்தோடு செவிபடுத்த அன்புள்ள கொண்ட தலை சகோதரர்களுக்கும், என் உரையில், என் கருத்தில் பிழை இருக்கலாம், என் உள்ளத்தில் தன்னல நோக்கம் எதுவும் இல்லை. நீங்கள் பரிசீலியுங்கள், நீங்கள் நீதிபதிகள், என் வழக்கை முறையிட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.